சென்னை நீலாங்கரையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற காவேரி நியூஸின் நம்ம ஊர் விஞ்ஞானி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மாணவர்களின் கண்டுபிடிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் காவேரி நியூஸ் நம்ம ஊர் விஞ்ஞானி என்ற நிகழ்ச்சி மூலம் பரிசளித்து ஊக்குவித்து வருகிறது. சென்னை நீலாங்கரையில் உள்ள பிரதர்ஹுட் பள்ளியில் நம்ம ஊர் விஞ்ஞானி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் 30க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 200 மாணவர்கள் தங்களது அரிய கண்டுபிடிப்புகளை கண்காட்சியில் காட்சிப்படுத்தி விளக்கினர். சிறந்த படைப்புகளை உருவாக்கிய மாணவர்களுக்கு காவிரி நியூஸின் நிர்வாக ஆசிரியர் திரு கணேஷ் மரியதாஸ் மற்றும் பள்ளியின் நிறுவனர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் செஞ்சது வந்து சோலார் எனர்ஜியை பற்றி செஞ்சுருந்தேன். அதில் கூட எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸாக இந்த காவேரி டிவிலேருந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே எனக்கு கடவுள் தான் உதவியாக இருந்தாங்க. காவேரி நியூஸ்லேருந்து வந்து எக்ஸிபிஷனுக்கு வந்து நான் வந்து ஹைட்ராலிக் ப்ரெஷர் பண்ணேன். அதனால வந்து எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. இதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பெரிய பெரிய விஞ்ஞானிகள் செய்கிற ஆரம்பம் இது. இதை எடுத்து பயன்படுத்தினா நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வரும். சேவ் எனர்ஜி, எனர்ஜி சேவிங்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது ஒரு அருமையான முயற்சி. ஆனால் இந்த மாதிரி பிள்ளைங்களை நம்ம வந்து உற்சாகப்படுத்தணும், ரொம்ப முக்கியமானது. எனக்கு ஆச்சரியம், இந்த பிள்ளைகள் வந்து சாதாரண ஸ்கூல்ஸ்லேருந்து வராங்க. இவங்கள்லாம் பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் இதெல்லாம் கிடையாது. சாதாரண ஒரு இன்னும் சொல்ல பிறந்த இந்த பிள்ளைகள் வந்து குப்பத்திலிருந்தோ சாதாரண வந்த பிள்ளைகள். ஆனால் இவங்களெல்லாம் இப்படி வந்து உருவாக்குறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது ரொம்ப என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.